15,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுச்சுங்க. பசு மாடா, எரும மாடா, கால மாடா, எந்த மாடு வாங்கணும்னு ஏதாச்சும் ஒரு மாடு சொல்லுச்சா? அது சரி, இந்த பணத்துக்கு எத்தனை மாடை வாங்க முடியுமோ அத்தனை மாடு வாங்கி கொண்டு அந்த மாடு கிட்ட கொடுப்போம். எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியலடா. பாரு இந்த முகத்தை, பாரு முகத்திலேயே தெரியும்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கடா. அறிவு கிட்ட மடையா, அந்த ஆளு காதுல போட்டுக்க கடுக்கனை பாரு. கடுகளவு கூட தெரியலன்னு எழுதி ஒட்டிருக்கடா. கடுக்கம் போட்டிருந்தா முட்டாளா? அறிவிட்டவனா? மடையா, நல்லா குத்துப்படாதா? என்னடா உனக்கு தெரியுது, உனக்கு என்ன தெரியல? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? இந்த ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரே ஒரு அறிவாளி இருக்கிறோம்னா அது நீங்க தான். நான் சொல்றேன், சரியா தானே சொல்லிருக்க? நல்லா கணிச்சுதானா சொல்லிருக்க? அவன் சொல்றான் எழுத பிடிக்க தெரியாத எருவ மாடு நீங்கங்கிறான். ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? பார்த்தவன தெரிஞ்சது, அதாங்க சொன்னேன். பார்த்தவன சொல்றது நீ என்ன? அவங்கிட்ட என்ன பேச்சு? நிரூபிச்சு காட்டுங்களேன். எப்பறா நிரூபிக்கிறது? உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வீசிறீங்களா? எறா எறா பேப்பர்ல நான் எழுதி காட்டடா. எறா பாப்பா. டா பேனா. கொண்டா கொண்டா பேனா. எங்க எழுதணும்? நடுவுல போடாதீங்க. நீ செல்லாது. செல்லாதா? சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இங்க எழுதவா? அங்க எழுதுங்க. எம் தாண்டவரா என். சரியா இருக்கப்பா? சூப்பர். ஆ கொண்டா. இருக்கு. சாட்சி எழுதி போட்டு தரேன். சாட்சியா? அப்படியா? இந்தா கொண்டா கொண்டா. நீ ஓம்பாடு யூம்பாடு. சப்பாடா வசூல் பண்றதுக்குள்ள. எப்பப்பா தருவ? எப்பப்பா தருவியா? என்னத்தான் வாயால பேசி கொடுத்தா வசூல் பண்ண முடியுமாடா? யோ நீ வாங்கினியா இல்லங்கறத பத்திரம் சொல்ல படிக்கிறேன் கேளு. எங்கடா எழுதி வச்சிருந்த காணா? பின்னாடி இருக்கடா. ஓ பக்கம் அத போச்சா? மலையூர் மலையாண்டி மகன் தாண்டவராயன் ஆகிய நான் குப்பு அப்புவிடம் 3/3/1963 வாங்கிய கடன் ரூபாய் 15,000 வருகிற 10-ஆம் தேதிக்குள் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன் என்று சுய நினைவோடு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் இப்படிக்கு எம் தாண்டவராயன். டேய் என்னடா இது? என்ன நொன்னடா? உழைச்ச காசுடா, வீண் போகாது. மரியாதையா பணத்தை கொடு. பணத்தை கொடுக்கவா? டேய் நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தது தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ தெரிஞ்சு என்கிட்ட வாழாட்டீங்களா? ஒத்தையா வந்திருக்கேன்னு ஏமாத்த பாக்குறீங்க. இப்ப கூட்டம்டா கூட்டத்தை. என்னதே கூட்டத்தை? நாங்க கூட்டுறோம். உங்க நியாய அநியாயம் தெரிஞ்சு போச்சுடா. உங்களுக்கு தேவை பணம் தானா? வாங்கிக்கலாம். இந்தாங்களா என்னது மகாத்தப்பா போச்ச? உடனே ஒரு நாடகத்தை தயார் பண்ணி காசையும் புடிங்கிட்டு காலையும் துப்பிட்டு போறாங்க இல்லையா? டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும். ஐயா எல்லாரும் பாக்குற மாதிரி படத்தை நாதுக்கியா ஏதாச்சும் சந்து முந்துல வச்சு எண்ணுங்க. ஏமா மரகதா, என்ன அடிமேல அடி எடுத்து வச்சு வர்ற? அம்மத்தா, நான் அடி பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன்ல. இது வேறயா? எனக்கு தெரியாம எப்ப வேண்டிக்கிட்டேன்? அதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டேன். நீ போ, நான் வரேன். சரி சரி, என்னத்துக்கு வேண்டிக்கிட்டியோ? யாரு கண்டா நடக்கட்டும். முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா? நல்ல அரசே அழைக்கலாம். அதான் என் பேரு. திருவிழா திருவிழா, இருவிழி இருவிழி, மறந்தாச்சா மறந்தாச்சா? மறக்கல மறக்கல. எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு?
ஆறு மணிக்கு விடமாட்டேன் விடமாட்டேன். என்ன குழந்தைங்களா, எதுக்காக முழிக்கிறீங்க? நீங்க மட்டும்தான் அப்படி பேசுவீங்களா, நாங்களும் பேசுவோம் இல்ல? இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் விரும்புறதெல்லாம் சரி, ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ளயும் எவ்வளவு பகை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? அதனால அவசரப்பட்டீங்க, அப்புறம் அனார்கலி சலீம் அம்பிகாபதி அமராவதி கதையே ஆயிடும். அம்மாதா அம்மாதா தான் சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவகாமிக்கு இருக்கு. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். என்ன சரிதானா? சரிதாங்க சரிதாங்க. வந்துரு வந்துரு. ஆஹா, எகிரு எகிரு. வெளியில வாங்க, வேணும் வேணும்னு மிதிச்சாலும் சரி விளையாட்டு மிதிச்சாலும் சரி தப்பு தப்புதான். ஒத்துக்க முடியாது. எட்டு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒத்த புள்ள பெத்துக்க வக்கு இல்ல, சில்லாட்டம் ஆடுறாரு சில்லாட்டம். அங்க பாருடா, என் பேர சேதுவே, ஒத்த கம்ப வச்சுக்கிட்டு என்ன சுத்து சுத்துறாங்க. என்னப்பா சேதுபதி கிட்ட குடுக்க சொல்லி கலெக்டர் ஐயா இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினாரு. கொடுத்துட்டு போக வேண்டியதானே என்ன நீங்க கம்ப வச்சு சுத்திக்கிட்டீங்க, கடிதாச வச்சு சுத்திக்கிட்டீங்க, இத கொண்டாந்து குடுக்கலாம் பார்த்தா உள்ள நுழைய முடியுதா? வீடு கட்டும் போது எப்படி கட்டி முடிச்சோம்னா நுழைய முடியும். இப்ப என்ன மேல ஓடா மேஞ்சிக்கிட்டு இருக்கியே? ஓடு மேய்ச்சிட்டு இருக்கா? என்னடா சொல்லி தொலை, கடிதாசு வந்திருக்கீங்க, இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல சொல்லலையா? இவள பாட்டா பாடிக்கிறது நானு. ஏ கலெக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கேன் பாருங்க. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இப்ப பாருங்க. என்ன கடிதம்? அது ஒண்ணு இல்லம்மா, மணல் குள்ள நடக்கிறத பத்தி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் மனு கொடுத்திருந்தோம் இல்லையா, அத விசாரிக்கிறதுக்காக வைராக்கியம் போபதி என்னை நேர்ல வர சொல்லிருக்காரு கலெக்டர். ஐயா அந்த கலெக்டர் வர சொல்ல இருக்கட்டும் ஐயா, அந்த கலெக்டரோட விசாரணையில நீதி இருக்குமா, நேர்மை இருக்குமா, நியாயம் இருக்குமா, அந்த மணல் குள்ளைய தடுப்பாரா? அது சந்தேகமா தான் இருக்கு. அப்ப வாங்க சாப்பிட போலாம். சரி அண்ணே, இல்லனே நாமளே புகார் கொடுத்துட்டு விசாரணைக்கு போகாம இருந்தா கொடுத்த புகார் பொய்யா ஆயிடும் இல்ல? இதுவும் நியாயமா இருக்கு. இப்ப எதைத்தான் முடிவு பண்ணிருக்கீங்க? மரகம் சொல்றதுதான் நியாயம். போயிட்டு வரமா? சரி போயிட்டு வாங்க. நீங்க வேற எந்த காரணமும் சொல்லிடாதீங்க. பூபதி ஊருக்கும் என் ஊருக்கும் பொதுவா இருக்கிற ஆத்துல ஓயாம மணல் அள்ளி அள்ளி நிலத்தடி நீர் எல்லாம் வத்தி போச்சு, அதை தடுத்து நிறுத்த சொல்லி உங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன், அத விசாரிக்க சொல்லிதான் இந்த கூட்டம். ஆமா பூபதி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது, ஒப்பந்தங்கிற பேர்ல இவங்க அடிக்கிற மணல் கொள்ளையில தண்ணி பஞ்சம் மட்டும் இல்ல, ஆத்தைய ஏரியை ஆக்கிரமிக்கிறதுனால மழைக்காலத்துல வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்து மக்களோட உயிர்களையும் குடிக்குது. ஆறும் ஊரும் கெடுறது மாத்திரம் இல்ல, சில பேரால என்னோட பேரும் கெடுது. சில பேரு என் பேரை சொல்லியே தப்பு செய்யறாங்க, அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உங்க மைத்துனர் ஆலகாலம் தான் இந்த மணல் ஒப்பந்தத்துக்கு மனு போட்டிருக்காரு. இந்த வியாபாரம் வேற செய்யறாரா? ஐயா இது தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி வந்திருப்பீங்க? நீங்க தான் வைராக்கிய பூபதியாச்சே. இவரு வைராக்கிய பூபதி தான், இவர் ஒத்துக்க மாட்டாரு.
ஆனா அவர் ஒத்துக்குவாரு. நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, யார் சொன்னா ஒத்துக்குவார் தெரியுமா? சிந்தாமணி சொன்னா ஒத்துக்குவாரு இல்லையா சேதுபதி? இத பாருங்க கலெக்டர் சார். சேதுபதி என்ன இது? என்னங்க இது? இத பாருங்க. ஐயா சேதுபதி, அது நீங்க பக்கத்துல பச்சக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நாட்டிய பேரரசி சிந்தாமணி. ஜோடி பொருத்த நல்லா இருக்குல்ல? சேதுபதி ஏன் மத்த நடிக்கிற? பூபதி ஓ மச்சான் கீழ்த்தனமானவன். அப்படி என்ன பண்ணா? இந்த ஊர்ல நடக்கிற தப்புகளை அவன் தான் காரணம். வீணா மேல பேசுங்க. இது கலெக்டர் முகாம், உங்க பகை இங்க காட்டாதீங்க. தயவு செய்து வெளியே போங்க, வெளியே போங்க. நீங்க நேர்மையா உழைச்சு தாசில்தார் நீதிமணிக்கத்தோட மனைவியா? நானு நியாயத்துக்காக போராடினாரு, அதுக்காக அவரோட உயிரையே பறிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் கொண்டாங்க? இந்த பாவிங்க ஆத்து மணல கொள்ளையடிச்சு வண்டி வண்டியா ஏத்திட்டு போறப்ப யார் நீங்க? யாருகிட்ட அனுமதி வாங்கிட்டு மணல் எழுறீங்க? நாங்க யாருகிட்ட அனுமதி வாங்கணும்? இந்த ஆறை எங்களோடது. நீங்க மணல திருடல, மக்களோட வாழ்க்கையை திருடுறீங்க. இதை நான் அனுமதிக்க முடியாது. எங்க திருட தடுக்க வந்த உங்களை மாதிரி எத்தனை தாசில்தாரங்க உயிரை திருடி இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த லாரி என்ன தாண்டி ஒரு அடி கூட நகர முடியாது. ஒரு அடி கூட நகர முடியாதா? உனக்கு ஆறடி குழிச்சு போட வேண்டியதான். என்ற வண்டிய என் வீட்டுக்காரர் தடுக்க போனாரு, தட்டி கேட்டாரு. அதுக்கு அந்த பாவிங்க அந்த மணல் லாரியிலேயே என் வீட்டுக்கார் மேல ஏத்தி கொண்டுட்டாங்க ஐயா, கொண்டுட்டாங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? நானும் மணல் திருட்டை எதிர்த்துதான் போராடிட்டு வரேன். நியாயம் கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதை நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி இங்க வந்து புகார் கொடுக்கற? சேதுபதி இந்த விஷயத்துல நீ தலையிடாத. போங்க வீட்டுக்கு. ஐயா நீங்க முதல்ல போங்க சொல்றல. Ah!